வணக்கம், நான் இளவரசி பேசுகிறேன். வெல்கம் டு ஹிலாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு அது பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு மட்டன் சூப் தான் பார்க்க போகிறோம். நான் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சலம்பு வாங்கியிருக்கேன், ஒரு அரை கிலோ அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் ஒரு கரண்டி அளவுக்கு பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சூப்புக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வேக வைப்போம். இதுக்கு வந்து 4-5 whistles வரணும். இதை வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு வந்து மசாலா அரைக்க போகிறோம். இந்த சூப்புக்கு போகிறதுக்குன்னு 3 spoon தனியா, அப்புறம் வந்து சோம்பு, சீரகம், அப்புறம் கசகசா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 spoon, மிளகு மட்டும் 1/2 spoon. இது எல்லாமே வந்து லைட்டாக வந்து வாசனை வர வரைக்கும் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். அது எண்ணெய் வந்து சுட்டதுக்கப்புறமா 3-4 பிரியாணி எலை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பட்டை, அப்புறம் 3 கிராம்பு, இதெல்லாமே போட்டு வதக்கிடலாம். இதோட கொஞ்சமாக வந்து 1 1/2 spoon அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொடியில் வந்து நம்ம சோம்பு அரைச்சிருக்கோம், அதனால இது போதும். இதோட நம்ம வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நம்ம சேர்த்தாச்சு. நீள நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. லைட்டாக மீடியமாக வதக்கினதுக்கு அப்புறமா குழம்பு தூள் வந்து பார்த்திங்கன்னா 2 spoon அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 teaspoon அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் குழம்பு தூள். உப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக நீங்கள் போட்டு பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா 3-4 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/2 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாம் வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா, தக்காளி மசாலா பொடியெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 teaspoon அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சூப்பு கரைச்ச பொடியிலிருந்து 3 spoon அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சது அப்படியே எல்லாமே சேர்க்கக்கூடாது, நம்ம போதுமான அளவு தான் சேர்க்கணும். நான் வைக்கிற இந்த சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியிலேருந்து 2-3 spoon வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சூப்பு பண்ணும்போது இது நம்ம சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். 1 spoon அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து இதில் 1 spoon சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நான் 1 spoon நான் சேர்த்துருக்கேன் வேக வைக்கும்போது, இது கரெக்டாக இருக்கும். அதோட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சோம்பு மட்டும் போட்டு அரைச்சிது சின்னதாக 1/2 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மட்டன் வந்து பார்த்திங்கன்னா 4-5 whistles வரைக்கும் நம்ம வேக வச்சது. அந்த கறியை பொறுத்து நம்ம பார்த்து வேக வைக்கணும். ரொம்ப வந்து இளங்கறியாக இருந்தால் வந்து சீக்கிரமாக வந்துடும். கொஞ்சம் நல்ல பெருசாக நல்ல ஹார்டாக அந்த மாதிரி பெரிய கறியாக இருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு 1-5 whistles வைக்கலாம். நீங்கள் வந்து 4 whistles வச்சு எடுத்து பார்த்துட்டு வேகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வேக வச்சுருங்க. எப்போதுமே வந்து கறி வேக வைக்கும் போது குக்கரை வந்து அமத்திட்டு உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. ப்ரெஷர் எல்லாம் இறங்கி 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அப்புறமா வெந்திருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் வந்து வேக வச்ச கறி சூப்பு எல்லாமே போட்டேன். அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாமே கலந்துட்டேன். அதோட கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம தேங்காயும் போட்டிருக்கோம், இதோட கொஞ்சமாக தேங்காய் பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சுது அப்படின்னா எல்லாமே நல்லா சூப்பராக வந்து சாதத்துக்கோ இல்லை எல்லாம் எதுக்கு வேணாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, ஏன்னா சூப்பு நம்ம பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். உப்பெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்து இதிலே செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொதி வந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா கொதித்த உடனே வந்து நம்ம அமர்த்திடலாம். பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து சூப் பண்ணியாச்சு. இந்த சூப்போட நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடித்து வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து மில்லட்டை வந்து ரைஸ் வந்து சமைச்சிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சூப்பு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம்
மட்டன் நெஞ்சலம்பில் வந்து இந்த மாதிரி சூப் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவி இனிய வந்து பரிமாறுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வாரம் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இலாஸ் ஹோம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாளில் வேறொரு ரெசிபியோடு நான் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.